Hey kids, welcome to the fifth and final day of the VBS. How fast these 4 days went. So many things happened, yet God has been faithful. He's been guiding us. And not just that, Inigo, we have a lot of extra things happening, a lot of things to, rejoice and celebrate the name of our Lord. So without further ado, let's get straight into it. To start us off with a word of prayer and a powerful packed praise and worship session, we have our one and only Joel Thomas Rajanna. ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த ஒன் அண்ட் அ மில்லியன் ஆன்லைன் விபிஎஸ்ல உங்கள் எல்லாரையும் பார்க்குற ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சமத்தா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைகளா எல்லாரும் வீட்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த விபிஎஸ்ல உங்கள் எல்லாரையும் பார்க்குற ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ்பெஷலாக வீவ் கம் டு த லாஸ்ட் டே, கடைசி நாள் வந்திருக்கிறோம். இத்தனை நாளும் நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நிறைய பைபிள் கதைகள் கேட்டிருப்பீங்க, நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய மெமரி வர்சஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய்ட். ஸோ இன்றைக்குள்ள விபிஎஸ்ஸையும் கடைசி நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்குன்னு கண்ணை மூடி அழகாக ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காய் சோத்திரம். இந்த அருமையான வேலையில் ஆண்டவரே, இந்த அருமையான குட்டீஸ் எல்லாரையும் நீங்கள் பத்திரமாக கொண்டு வந்ததுக்காக நன்றி. இம்மட்டுமாக நீங்கள் அவங்கள காத்துட்ருக்கிறதுக்காக நன்றி. இன்றைக்குள்ள விபிஎஸ்ஸையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளை தாங்க, அவங்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க, அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாங்க. நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், அவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்கு நீங்கள் கிருபை தாங்க. உங்களுடைய கரம் மாத்திரம் அவங்க கூட இருக்கட்டும் ஏசப்பா. இன்றைய உள்ள விபிஎஸ்லேயும் அவங்க கற்றுக்கொள்ள போகிற எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்லாமல் அதை எல்லாத்தையும் தங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவையான கிருபையை தாங்க. நீங்களே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடல் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்டும் எழுதினோம். இந்த பாடலுடைய பேர் வந்து என்னென்னா தண்ட சோரி. ஓகே, ஸோ இந்த பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். கீழே உங்களுக்கு லிரிக்ஸ் வரும். ஸோ ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணி சீக்கிரமாக என் கூட கற்றுக்கிட்டு ஜாலியாக பாடலாம். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் டு இட். கம் ஆன், கைக்கு கற்றுக்கலாமா? நல்லா கிளாப் பண்ணி பாடுவோமா? தண்ட சோரி, கம் ஆன். தண்ட சோறுன்னு அப்பா சொன்னாலும், அழுகு மூஞ்சின்னு அம்மா சொன்னாலும், ஹேய் தண்ட சோறுன்னு அப்பா சொன்னாலும், அழுகு மூஞ்சின்னு அம்மா சொன்னாலும், சொறி தலன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும், மக்கு மண்டன்னு மிஸ் சொன்னாலும், இயேசு உன்னை என்றும் நேசிக்கிறார். இயேசு உன்னை என்றும் நேசிக்கிறார். அவரே உன்னை தாங்கிடுவார், அவரே உன்னை தாங்கிடுவார். கத்துக்கிட்டீங்களா? உங்களை யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா? தண்ட சோறு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொறித்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? மக்கு மட்டன்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. கம் ஆன், லெட்ஸ் டு திஸ் டுகெதர். கம் ஆன். தண்ட சோறுன்னு அப்பா சொன்னாலும், அழுகு மூஞ்சின்னு அம்மா சொன்னாலும், தண்ட சோறுன்னு அப்பா சொன்னாலும், அழுகு மூஞ்சின்னு அம்மா சொன்னாலும், ஓ சொறித்தலன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும், மக்கு மண்டன்னு மிஸ் சொன்னாலும், இயேசு உன்னை என்றும் நேசிக்கிறார். இயேசு உன்னை என்றும் நேசிக்கிறார். அவரே உன்னை தாங்கிடுவார், அவரே உன்னை தாங்கிடுவார். கம் ஆன், கடைசியாக ஒரு வாட்டி பாட போகிறோம். இந்த வாட்டி பாடும்போது இந்த ஃபஸ்ட் டைம் பாடுறோம் பார்த்தீங்களா, தண்ட சோறுன்னு அப்பா சொன்னாலும், அழுகு மூஞ்சின்னு அம்மா சொன்னாலும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹே அப்படின்னு ஒன்று கத்தவும் பாருங்க. அதை நம்ம யால எவ்வளோ சத்தமாக கத்த முடியுமோ அவ்வளோ சத்தமாக கத்தி பாட போகிறோம். கேன் வி டு திட்? கம் ஆன், 1 2 3 4. தண்ட சோறுன்னு அப்பா சொன்னாலும், அழுகு மூஞ்சின்னு அம்மா சொன்னாலும், தண்ட சோறுன்னு அப்பா சொன்னாலும், அழுகு மூஞ்சின்னு அம்மா சொன்னாலும், சொல்லித்தலன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும், மக்கு மண்டன்னு மிஸ் சொன்னாலும், இயேசு உன்னை என்றும் நேசிக்கிறார். இயேசு உன்னை என்றும் நேசிக்கிறார். அவரே உன்னை தாங்கிடுவார், அவரே உன்னை தாங்கிடுவார். இயேசு என்னை என்றும் நேசிக்கிறார். இயேசு என்னை என்றும் நேசிக்கிறார். அவரே என்னை தாங்கிடுவார், அவரே என்னை. கடைசியாக ஒரு முறை, இயேசு
நேசிக்கிறார் இயேசு என்னை என்றும் நேசிக்கிறார் அவரே என்னை தாங்கிடுவார் அவரே என்னை தாங்கிடுவார் இயேசு என்னை என்றும் நேசிக்கிறார் இயேசு என்னை என்றும் நேசிக்கிறார் அவரே என்னை தாங்கிடுவார் அவரே என்னை சூப்பராக பாடுறீங்க. ஓகே, ஹோப் யூ ஹேட் அ குட் டைம். ஸோ மற்ற ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போவோம். திஸ் இஸ் ஜோயல் தாமஸ் ராஜ் அண்ணன் சேயிங் பபாய். Wow, how amazing was that session? Thank you so much, Joel Anna. Well, the praise and worship set hasn't stopped yet, because next we have our BJJ Worship Ministries team to lead us into yet another fun-filled worship session. முழங்கிடுமே நாவையெல்லாம் போற்றிடுமே.
thank you so much, BJJ Worship Team, for keeping us engaged and on our feet. Well, next, we have the report by our mentors for the age category of 4 to 10. Hey kids, greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஏசப்ப நாமத்துல உங்களை நான் வாழ்த்துறேன். 4 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் பேச வந்திருக்கிறேன். உங்களோட வீடியோஸ், உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ், உங்களோட மெமரி வேர்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோம். பார்த்து ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் கத்துறக்குள்ளே நாங்கள் களி கூர்ந்தோம். சின்ன பிள்ளைங்க உங்கள் பெற்றோரோட உதவியோடு கூட நிறைய காரியம் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக உங்கள் பெற்றோருக்கு நான் தேங்க் பண்ணணும். வீட்டில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ஐ ரியலி ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் அண்ட் தேங்க் ஃபார் ஆல் த எஃபர்ட் தட் யூ ஹவ் டுக் ஃபார் மேக்கிங் யுவர் சில்ட்ரன்ஸ் விவிஎஸ் ஸோ வண்டர்ஃபுல். இந்த வேலையிலும் நாங்கள் சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். சிலவற்றை நாங்கள் காட்டாமல் இருப்போம். அதனால் வந்து ஐயோ எங்களுக்கு காட்டலேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறீங்க. நேரம் குறைவாக இருக்கிறபடினால சிலவற்றை மட்டும் நாங்கள் காட்ட போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படுத்தும். முக்கியமாக இந்த வேலையில் நிறைய பேர் நிறைய காரியங்களை பண்ணி அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. பட் சில வேலைகளில் இந்த நெட்டு ப்ராப்ளம், இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு கடினங்கள் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் யூ ஹவ் டன் ரியலி வண்டர்ஃபுல் ஜாப். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் த எஃபர்ட்ஸ் த பேரண்ட்ஸ் டு. சில பேர்லாம் எனக்கு கால் பண்ணி, பிரதர் சாரி பிரதர், நாங்கள் வேலைக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து இப்போ நாங்கள் அனுப்புகிறோம்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணி இந்த விபிஎஸ் வண்டர்ஃபுல்லாக மாறினதுக்கு நீங்கள் எங்களுக்கு காரணமாக இருந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பெரிய காரியம் செய்யட்டும். இந்த வேலையிலும் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து பணியாற்றிய ஆசிரியர்கள் ஷாரன் அண்ட் பிரின்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். தே ஹாவ் டுக் அண்ட் எனாமஸ் எஃபர்ட் டு பி அ சப்போர்ட்டிவ் டீச்சர்ஸ் டு ஆல் யூ பீப்புள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். மே காட் பிளஸ் எவ்ரி ஒன். இதை பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டினியூ டு ப்ரே. அண்ட் இந்த விபிஎஸோட இந்த காரியங்களை கற்றுக்கிட்டு அப்படி விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகள், இந்த 4 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக வில் பி ப்ரேயிங் ஃபார் யூ கைஸ். எங்களோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடிஸ் உங்ககிட்ட இருக்குது. எங்கள் எனி திங் நீங்கள் இந்த பிஜேஜே வர்ஷிப் மினிஸ்ட்ரிக்கு உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட், உங்களோட டெஸ்டிமனிஸ், யூ கேன் ஜஸ்ட் ஷேர் வித் அஸ். உங்களுக்கு நாங்கள் ஜபம் பண்ணுறதுலையும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதுலையும் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவோம். ஸோ காட் பிளஸ் யூ. டேக் கேர். I praise you because I'm fearfully and wonderfully made. Naan premikkatakka adishyamai undakapattabadiyal ummai thudippen. Where will you go? I will go. Where you will stay? I will stay. Your God, my God. Man sees how people look on the outside. What does the God see? The heart. David was not with his brothers. Where was he? With his flocks. Where you go, I will go. Where you stay, I will stay. Your people will be my people. And your God, my God. I praise you because I am fearfully and wonderfully made. Where you go, where you go, I will go. I will go. And where you, where you stay, stay, I will stay. Stay. Your people, your people will be my people. My people. And your God, my God. My God. Praise Lord, I am Jeevan from Manipal, Karnataka. Day 2's memory verses, I have found David, son of Jesse, a man after my own heart. I have found David, son of Jesse, a man after my own heart. I have found David, son of Jesse, a man after my own heart. Where you go, I will go. Where you stay,
and wonderfully made. Thank you. I praise you for him fearfully and wonderfully made. Why was Samuel sad about King Saul? Because King Saul was disobedient. Whose son would be the next king of Israel? Jesse's son. Praise Lord. Abrahamika takka adishyamai. Now undaka padde padiyal me to the pain. Thank you so much, mentors, for your time, dedication, commitment, and kudos to all the kids in this category. Next off, we have the Word of God being given by our one and only Joseph Reginald Isaac Anna, also known as Benny's dad. Hi, everybody. Greetings to you all in the matchless name of our Lord and Savior, Jesus Christ. எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நாலு நாளும் நீங்க சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் VBS Incredible Me, One in a Million. VBS உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு, மெசேஜு, ஆக்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு அண்ணன்மார் அக்காமாரும் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் இட் டுட் ஹவ் பீன் அ கிரேட் பிளெஸிங் ஃபார் யூ. ஸோ இப்போ ஒரு சின்ன மெசேஜ். லாஸ்ட் டே, ஃபைனல் டே, வி ஹாவ் ஐ கம் ஹியர் டு கிவ் யூ த மெசேஜ். இந்த செய்தியை நான் கொடுக்கும்போது நான் உங்களுடைய பைபிள், ஒரு பேப்பர், ஒரு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. பேப்பர் பேனால் என்னென்ன வசனம் குறித்து வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் அதை, இது வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறமா நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஒரு குட்டி ஜபாவத்தோட நம்ம அந்த செய்தியை ஆரம்பிப்போம். எல்லா கண்களை மூடி கைகளை கூப்பி நீங்கள் ஜபம் செய்யுங்க. அப்போ தான் இந்த வார்த்தை உங்களோட பேசும். சரியா? ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு ராஜா, இந்த விபிஎஸ்ல சேர்ந்து நான்கு நாள்கள் அவர்கள் உம்மை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இந்த ஐந்தாவது ஃபைனல் டே அன்னைக்கு உமது செய்தியை கேட்க வந்திருக்கிறார்கள். செய்தியை கொடுக்கும் என்னையும் நீர் ஆசீர்வதித்தரலும், என் மூலம் நீர் பேசியறலும். இந்த வார்த்தை அவர்களோடு போய் பேசட்டும். உமக்கு பிரியமான வழியில் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ அவர்களை நீர் வழிநடத்தும், பலப்படுத்தும், சகாயம் பண்ணும். மீதி நேரத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். ஸோ ரெண்டு விஷயம் இன்றைக்கி பிள்ளைங்களா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ்ன்றது தமிழில் கீழ்ப்படிதல். ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல போகிறது கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன். ரெண்டும் ஒன்று தான். அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேர் அர்ப்பணிப்பு. நம்மையே நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஸோ முதல் விஷயம் நம்ம வந்து ஒபீடியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டு கதை நான் சொல்கிறேன். ஒரு கதை வந்து பிப்ளிக்கலாக இருக்கட்டும், இன்னொரு கதை ரெகுலர் கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஜென்ரல் கதையாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழ்ப்படிதல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சாமுவேல், தாவீது, அது மாதிரி எல்லாம் கீழ்ப்படிதலில் வந்து கீழ்ப்படிஞ்சால் அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கீழ்ப்படிதல் புதிய ஏற்பாடில் எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்காங்கன்றத ஏசாமி வந்து பல அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். இந்த பல அற்புதங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த லாசரஸுடைய கல்லறைக்கு போய் லாசரஸே வெளியில வா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் அங்கே போய் நின்றுட்டு இந்த கல்லை நீங்கள் தள்ளி வைங்க, அதுக்கப்புறமா தான் லாசரஸ் வெளில வருவார் அப்படின்னு சொல்லி நாலு நாள் கழித்து போய் அதை திறந்தால் எவ்வளோ நாற்றம் அடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே ஒரு கீழ்ப்படிதல் நடக்குது. அங்கே இருந்தவங்க எல்லாரும் அந்த கல்லை தள்ளி வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா லாசரஸ் வராது. அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா மோசே கடவுள் சொல்லியிருப்பார், நீ கல்லை குச்சியால் தட்டு, அங்கே தண்ணி வரும். அதே மாதிரி அவர் குச்சியால் தட்டுவார், தண்ணி வரும். ஸோ அது வந்து கீழ்ப்படிதல். இந்த மாதிரி கீழ்ப்படிதல் வந்து பைபிளில் நிறைய இருக்கு. நமக்கு கடவுள் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் எங்கெல்லாம் கீழ்ப்படியணும்? முதலாவதாக நாம் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் முதல் இது. ஏசாமிட்ட முதல் முதல்ல வந்து எல்லாரும் கேட்கும்போது எது வந்து உயர்ந்த கமாண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. அதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்னு சொல்லிடுறாரு. நமக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், தட் இஸ் த பெஸ்ட் கமாண்ட்மெண்ட்னு சொல்லிடுறாரு. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வசனம் சொல்றது எபிரேயர் 6:1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. நம்ம தகப்பனையும் தாயையும் கனம் பண்றது எப்படி? எப்படி கனம் பண்ணுவீங்க? அவங்க சொல்ற பேச்சு கேட்டீங்கன்னா அதான் கனம் பண்றது. சொல்ற பேச்சு கேட்கலன்னா கனம் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஏசாமிக்கு எது பிடிக்கும்? ஒன்னே ஒண்ணுதான், தகப்பனையும் தாயையும் கனம் பண்றது கீழ்ப்படிதல் மூலம். நீ தகப்பனையும் தாயையும் கனம், நீ ஒரு காரியம் செய்யும்போது தகப்பனும் தாயிடம் சொல்லிட்டு செஞ்சனா அது பாவம் கிடையாது. தகப்பனும் தாயிடம் சொல்லாம செஞ்சா அது பாவம். ஸோ அப்போ நீ கீழ்ப்படியிலன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து முதல் கற்பனையாக நம்ம ஏசாமி நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ இதில் எல்லாமே அடங்கியிருக்குது, கீழ்ப்படிதலில் எல்லாமே அடங்கியிருக்கு. வென் யூ ஒபே யுவர் பேரண்ட்ஸ், யூ ஒபே காட்.
When you obey God, you love God. When you love God, you fear God. எல்லாமே அடங்கியிருக்கு இதில். யாருக்கு நம்ம பயந்து நடப்போம், யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம பயந்து நடப்போம், யாருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்குமோ அவங்கள தான் நம்ம அதிகமாக நேசிப்போம். ஸோ திஸ் இஸ் ஆல் ஈக்குவல். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு டி மாதிரி இது வந்து கீழ்ப்படிதல், பயப்படுதல், நேசித்தல் இருந்தாதான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். திஸ் இஸ் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஸோ இதுதான் முதலாவது நான் சொல்ல விரும்பியது. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன? கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து கீழ்ப்படிதல், செகண்ட் வந்து கீழ்ப்படிந்த பிறகு தான் நம்மளை வந்து அர்ப்பணிக்க முடியும். கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் தமிழில், அர்ப்பணிப்பு. நம்மை நாமே கர்த்தருக்கு ஏசாமிக்கு அர்ப்பணிக்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட். எப்படி அர்ப்பணி? ஒரு சின்ன குட்டி கதை, ஜென்ரல் கதை உங்களுக்கு, இப்போ பிப்ளிக்கலாக இல்லாமல் ஜென்ரல் கதை. இது ஐரோப்பிய நாட்டில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை ரொம்ப செழிப்பான கிராமம், அந்த செழிப்பான கிராமத்தை ஒரு செல்வந்தர் வந்து பார்க்குறாரு. அது ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஏக்கரை ஒரு செல்வந்தர் வந்து பார்க்குறாரு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டருந்தும் வாங்கிடுறாரு. ரொம்ப செழிப்பான கிராமம், அழகான செழிப்பான கிராமம். இந்த 100 ஏக்கரையும் வாங்கிடுறாரு. வாங்கும்போது 1 ஏக்கர் மட்டும் ஒரு 7 விவசாயிடம் இருந்து அவரால் வாங்க முடியல. அவரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாரு, 2-3 வாட்டி போனார், 10 வாட்டி போனார், 10 மடங்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாரு, ஆனால் வாங்கவே முடியல. அப்போ அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, 100 ஏக்கரில் 99 ஏக்கர் வாங்கியாச்சு, 1 ஏக்கர் தானே, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு 99 ஏக்கரையும் அவர் வச்சுக்கிறாரு. ஸோ 99% ஷேர் அவர் வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு அவர் பேரையே அவர் வைக்கிறார். அவர் பேர் ஹடர்ஃபீல்ட், ஹடர்ஃபீல்ட் லேண்ட் அப்படின்னு வைக்கிறார். அப்போ அந்த 7 விவசாயி, அந்த 1 ஏக்கரை விற்காத விவசாயி, அவர் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, ஹடர்ஃபீல்ட் லேண்டு நீ வைக்க முடியாது, ஹடர்ஃபீல்ட் லேண்டு ப்ளஸ் என் பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றார். ஏன்னா என்னுடைய 1 ஏக்கர் இருக்குது இல்லை, நீ மட்டும் எப்படி இந்த இடத்துக்கு நீ ஒரு பேரை வைக்க முடியும் அப்படின்ற. இதில் என்ன, இந்த கதையில் என்னது என்ன தெரியுதுன்னா, நாம் 100% நாம் வந்து நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தருக்கு. 99% நம்ம அர்ப்பணிச்சுட்டு 1% மட்டும் பிசாசுக்கு அர்ப்பணித்தோம்னா நாம் வந்து ஏசாமுடைய பிள்ளைங்களே இல்லைன்னு. நாம் வந்து அந்த 1%ல மிஸ் ஆகி நாம் பிசாசின் பிள்ளைகளாயிடும். ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட, அதாவது பாவத்தை சகித்து கொள்ளாதவர் தான் நம்ம கடவுள். ஸோ அந்த பாவம் வந்து 1% இருந்தால் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்க மாட்டார். ஸோ அர்ப்பணிப்புன்றது நம்மளை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்படைப்பது தான் அர்ப்பணிப்பு. ஸோ இது ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு. ரெண்டாவது வந்து உங்களை கர்த்தருக்குள் அர்ப்பணிக்க வேண்டும். இப்போ அடுத்த வசனம், வேத வசனம் என்ன சொல்லியிருக்கேன்னா, கொலோசியர் 3:20, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. நீங்க கீழ்ப்படியும் போது அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, ஆனாலும் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அது உங்களுக்கு கர்த்தருக்கு அது பிரியமானதாயிருக்கும். 1 Chronicles 28:9 முக்கியமான வசனம், உங்க ஸ்கிரீன்ல வரும், அதை இப்ப வாசிப்பாங்க, நீங்க கேளுங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நம்ம தேடும்போது கர்த்தர் நமக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஸோ நம்ம தேடுறதை நிறுத்தக்கூடாது, நம்ம விசுவாசிக்கிறத நிறுத்தக்கூடாது, நம்ம கீழ்ப்படுகிறத நிறுத்தக்கூடாது,
நாம நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறத நாம உடனே செஞ்சாகணும். இந்த விபிஎஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால தான் நீங்க கீழ்ப்படிந்து நடங்க உங்க அப்பா அம்மாக்கு. அப்ப கர்த்தருக்குள்ள நீங்க உங்களை அர்ப்பணிச்சு ஒரு பெரிய இப்போ நீங்க கீழ்ப்படியும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேலே இறங்கும். இதையெல்லாம் நீங்கள் அறிந்து குட்டி பிள்ளைங்களா நீங்க நடக்கணும். ஓகேயா? இந்த பேண்டமிக் டைம்ல இந்த கோவிட் டைம்ல நீங்க அதெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்க கிட்ட கூட வராது. ஓகேயா? ஏசாமி உங்களை ரத்த கோட்டைகளை மறைத்து உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்வாங்க. ஸோ அதனால் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து இந்த உங்களை நீங்க எப்படி உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், கர்த்தரை எப்படி நேசிக்கணும், விசுவாசிக்கணும், அது இல்லாமல் உங்களை எப்படி கர்த்தருக்குள் அர்ப்பணிக்க வேண்டும், இதை மட்டுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறிந்து நடக்க வேண்டும். வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே வரும். ஏன்னா அபிஷேகம் குட்டி பிள்ளைங்க மேலதான் டக்குன்னு வரும். அதான் ஈஸி. ஏன்னா சாமுவேல் கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன சாமுவேல் ஜபம் செய்தானே, சிறிய ஜபமாய் செய்துட்டானே, சொல்லும்படியேன் கேட்கிறேன் என்றான் சின்ன சாமுவேல் ஜபம் செய்த. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியதனுடைய கரெக்டான எக்ஸாம்பிள். ஸோ வி ஹாவ் டு ஒபே, வி ஹாவ் டு கமிட் அவர் செல்ஸ் டு காட். ஸோ வி ஹாவ் டு வாக் இன் த வேஸ் ஆஃப் காட். இந்த லாக்டவுன் பீரியடில் நாம் இந்த விபிஎஸ்ல சேர்ந்து எல்லாரும் நடக்கும் போது நாம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம மற்றவங்களுக்கு காட்டணும். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டுவதற்கு இதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. கர்த்தர் மீட்பராயிருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். இதை மட்டும் மனசில் நினச்சிட்டு மற்றது எல்லா காரியத்தையும் கர்த்தர் போட்டுவிட்டு நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கும் பரம தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குட்டி பிள்ளையும் தம்பி மாதிரியும் தங்கச்சி மாதிரியும் ஆசீர்வதியும், இதை நடத்திய எல்லா அக்கா மாதிரியும் அண்ணன் மாதிரியும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் அவர்கள் செய்யும் காரியங்களிலே நீர் உயர்த்தி அருளும் சுவாமி. கீழ்ப்படிதலோடு இயேசுவே அர்ப்பணிப்போடு காரியங்களை செய்ய அவர்களை ஆசீர்வதியும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும். ஒரு துன்பமும் ஒரு துக்கமும் ஒரு சுகுவீனமும் இவர்களை அணுகக்கூடாது சுவாமி. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக இவர்கள் அனைவரும் யார் யார் இந்த விபிஎஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ, யார் யார் இந்த விபிஎஸ் நடத்திருக்காங்களோ, யார் யார் இந்த விபிஎஸ்க்கு பின்னாடி இருந்திருக்காங்களோ, அவங்களை எல்லாம் இவருடைய ரத்த கோட்டைகளை மறைத்து கண்ணிமணி போல பாதுகாத்தார்கள் சுவாமி. என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன், உமது சித்தத்துக்கு ஒப்புவிக்கிறேன் சுவாமி. இயேசுவே உமது பிரசன்னத்துக்கு வந்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன், கேட்டு ஆசீர்வதித்துள்ளோம் இயேசு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you children. Have a wonderful time and have a wonderful year ahead. Thank you. Hi kids, welcome to day 5, the final day. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு to be able to minister with you guys all these 4 amazing days. To be a mentor, 11 to 14 ages la naanum venjana ungalku mentor ah irundhadhula engalukku romba sandoshama irundhuchu. Ellarum avlo alaga neenga ellarume pannirundinga, unga activities ah irukkatum, the question and answers and you know everything, you guys did an amazing job. Engalukke romba aacharyama irundhuchu that neenga ivlo chinna vayasula evlo neenga alaga pandreenga nu. We are so blessed to be able to do with you guys and I hope that in the naal அஞ்சு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அப் பெஞ்சி அண்ணா ஹேஸ் சம்திங் டு சே ஃபார் யூ கைஸ் அஸ் வெல். Hey kids, Benjana here. Namma Susan akka sonna mari, even personally I had the honor and privilege of evaluating all your work. It was amazing. It was very hard to evaluate, in fact, you know, avlo araga creatively, beautifully, professionally you guys have submitted your work. So God bless you and congratulations to everybody in this category. We received an overwhelming response of students across the states of India and also internationally all across the world. At the end of the day, it was very hard for us to shortlist and pick and filter out from all of your submissions because all of you done a
amazingly well. Yet due to certain constraints, we had to do that and compile it in the video that you're about to see. So don't be discouraged, upset agadinga, because all of you are a winner in God's eyes, and whatever you guys have done for the Lord, He will bless you back in a double portion. Alright? So sit back and enjoy this video of all your friends in this category. I praise you because I'm fearfully and wonderfully made. Psalms 139 verse 14. Amen. Praise the Lord. Acts chapter 13 verse 22. I have found David, son of Jesse, a man after my own heart, who will do all my will. Amen. Praise the Lord. Where you go, I will go, and where you stay, I will stay. Your people will be my people, your God, my God. It's taken from Ruth chapter 1 verse 16. Thank you. Where you go, I will go, and where you stay, I will stay. I praise you because I am fearfully and wonderfully made. Your works are wonderful. I know that full well. Psalms 139:14. I praise you for I am fearfully and wonderfully made. Psalm 139:14. I praise you for I am fearfully and wonderfully made. Your works are wonderful. I know that full well. Psalms 139 verse 14. I praise you because I am fearfully and wonderfully made. I will go back. I will stay back. Yeah.
ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மெமரி வர்ஸ் மற்றவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இவெண்ட் இருக்குது உங்களுக்காக, நல்ல பப்பட் ஷோ இருக்குது. இத்தனை நாள் கொஞ்சம் கொஞ்சம் தானே பார்த்தீங்க, இன்றைக்கி நிறைய பெருசாக உங்களுக்கு நிறைய பப்பட்ஸ், நிறைய டாய்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கதைகள் வசனம் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகுது. இட்ஸ் கோயின் டு பி ரியலி ரியலி எக்ஸைட்டிங். பிரதர் உகின் ராஜ் அண்ட் டீம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பப்பட் ஷோ வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிள்ளைங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த ஃபைனல் டே விபிஎஸ்ல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்ம உங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருக்கிறான். எல்லாம் சேர்ந்து கூப்பிடலாமா? எல்லாம் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. ஜானி ஜானி அக்கா, எல்லாம் பிள்ளைங்கள சேர்ந்து சொல்லுங்க, அப்போதான் அந்த ஜானி வருவான். இந்த ஜானிக்கு எல்லாம் சேர்ந்து கூப்பிடணும், அப்போதான் இந்த ஜானி வருவான். ஜானி அக்கா, எங்க சத்தம் கேக்குது? ஜானிய காணுமே. ஜானி அஜிந்தோ, இங்க எங்க ஜானி இருக்கற? தோ இங்க. எங்க ஜானி? தோ பிள்ளைங்கள அந்த ஜானி வந்துட்டானா? ஜானி அக்கா இங்க இருக்கறக்கா. என்ன ஜானி, ரொம்ப அலைய விடுறே ஜானி. அக்கா இல்லக்கா. அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜானி, நீ எப்படி இருக்கற? அக்கா உங்களை பார்த்தா ரொம்ப இளைச்சல் மாதிரி இருக்கீங்கக்கா நீங்க. பரவாயில்ல ஜானி, நீ நல்லா இருக்கிறியா? நான் ரொம்ப சூப்பரா 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 இருக்கேன். பார்த்தாலே தெரியுது ஜானி, நீ ரொம்ப அழகா இருக்கறன்னு. உங்க டிரஸ் கூட ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கா. ஓகே ஜானி, தேங்க்யூ தேங்க்யூ. அக்கா நான் சும்மா சொன்னக்கா. ஜானி சரி ஜானி, உனக்காக என் பிள்ளைங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க தெரியுமா? எனக்கு எதுக்குக்கா எனக்காக வெயிட் பண்றாங்க எல்லாரும்? ஜானி உன்னை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்றாங்க ஜானி. அப்படியா? ஏ பிள்ளைங்களா, வெல்கம் 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 பிள்ளைங்களா. சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க பிள்ளைங்களா. ஆ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அக்கா. சரி ஜானி, என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணப் போற அக்கா? நீங்க என்ன பண்ணீங்களா? நான் ஒண்ணும் செய்யல ஜானி, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன். ஓ அப்படியா? ஆமா ஜானி. இந்த பிள்ளைங்களுக்கு நான் ஒரு பாட்டு பாடி கட்டமாக்கா? சரி ஜானி பாடு. பாட்டு என்ன பாட்டா? பாட்டு இதா பாட்டு ஜானி? பாட்டு 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 ஜானி, பாட்டு ஒழுங்கா பாடு ஜானி. பாட்டு தெரியாதா? கத்திரிங்க கத்திரிங்க கத்திரிங்க. சரி பாடு. நீ பாடுற மாதிரி இல்ல ஜானி, அழுகுற மாதிரி இருக்கு ஜானி. என்னக்கா அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் அழுதுற போறாங்க ஜானி. பிள்ளைங்க அழுவாதீங்க, அழுகி அதுக்கு நான் பாட்டு பாடுறேன் அக்கா. சொல்லு ஜானி. இந்த இந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு கதை சொல்றேன்க்கா. கதை சொல்றியா? சரி சொல்லு ஜானி. ஒரு ஊர்ல ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு கதையா? ஆமாக்கா. என்ன கதை? அத கதை. என்ன கதை அக்கா? அந்த சொல்றக்கா சொல்றேன்க்கா. சொல்லு ஜானி. அது கதை அக்கா கிட்ட வாங்களே. இந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள ஒரு நரி போச்சா? ஒரு நரி போச்சு. என்னக்கா சொல்லு ஜானி, பயந்துட்டீங்களா? இல்ல ஜானி, நீ கதை சரியா சொல்லு. அந்த காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள தனியா தனியா நான் மட்டும் போனேனா? நீ மட்டும் போனியா? அப்போ ஆமாக்கா, கூட கூட பேசாதீங்க, அமைதியா இருக்க. அப்போ அப்போ என்னாச்சு? கிட்ட வாங்களே. ஓகே வந்துட்டேன். ஐயோ ஜானி, பா காது வலிக்குது ஜானி. நீங்க பயந்துட்டீங்க தானே? ஆமா ஜானி, காது வலிக்குது ஜானி. என்ன காது வலிக்குதா? ஆமா காதுல நீ கத்திட்டியே. என்னக்கா கதை சொன்னா நீங்க பயப்படுறீங்க, கத்திட காது வலிக்குதுன்னு சொல்றீங்க. சரிக்கா, என் பிள்ளைங்களா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க ஜானி. அக்கா அக்கா நானு இப்போ ஒரு ஒரு அக்கா ஒரு ஒரு வசனம் சொல்றேன்க்கா. வசனம் சொல்லு. சரி சொல்லு ஜானி. கத்தாவே கத்தாவே. இல்லக்கா இல்லக்கா, சாரிக்கா சாரிக்கா. கர்த்தர் 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 கர்த்தர். என்ன ஜானி அதே தான் சொல்லிட்டு இருக்க? என்னக்கா வசனம் தெரியாத? மறந்துட்டேங்க, கொஞ்சம் சீக்கிரம் காதுல ஒன்று சொல்லுங்கக்கா. தெரியும் 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 தெரியும். சொல்லு. கர்த்தர் கர்த்தர். அக்கா பிள்ளைங்க சொல்லு சொல்லுங்கக்கா. பிள்ளைங்க சொல்லுங்க. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அக்கா கர்த்தரே
கர்த்தரே கர்த்தரே கர்த்தரே உனக்கு 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 நித்திய 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 என்ன ஜானி நல்ல சொல்லு அக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வார்த்தை சொன்னா கர்த்தரே சொன்னா காதானே கர்த்தரே 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 உனக்கு உனக்கு நித்திய நித்திய வெளிச்சமாய் வெளிச்சமாய் இருப்பார் இருப்பார் அக்கா சொல்லிட்டு பாத்தீங்களா வெரி குட் ஜானி பிரங்கில ஜானிக்கு கை தட்டலாமா thank you thank you thank you நீ கை தட்டுக்கு thank you thank you thank you ஓகே ஜானி அது எங்க இருக்குன்னு சொல்லல நீ அது பைபிள்ல இருக்குக்கா எல்லாருக்கும் பைபிள்ல இருக்குன்னு தெரியும் ஜானி என்ன ஜானி சரி எந்த அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லு அக்கா அது பைபிள்ல பைபிள் உள்ள இருக்குதுக்கா ஜானி என்னக்கா வசனம்லாம் பைபிள் உள்ள தான் இருக்கும் ஜானி ஆ அதிகாரத்தை சொல்லு அக்கா ஒன்னுல இருந்து நூறுக்குள்ள இருக்கங்கா ஐயோ என்ன ஜானி உனக்கு தெரியலையா ஆ தெரியுங்க தெரியுங்க மறந்துட்டேக்கா சொல்றேங்கா நான் சொல்லி தட்டுமா ஆ தெரி 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 தெரியும் தெரியும் அக்கா ஆ சரி ஆயா சி ஆயா இல்லக்கா ஏசாயா ஏசாயா 60 60 20 20 கர்த்தரே கர்த்தரே உனக்கு உனக்கு நித்திய நித்திய வெளிச்சமாய் வெளிச்சமாய் இருப்பார் இருப்பார் டாடா டாடா பை ஓகே பை ஓகே பிள்ளைங்களா எல்லாம் ஹாப்பியா எல்லாம் வசனம் கத்துக்கிட்டீங்களா இப்போ நான் போயிட்டு உன்ன நிறைய फ्रेंड्स கூட்டிட்டு வரேன் ஓகேவா பிள்ளைங்களா ஓகேக்கா ஓகேக்கா பை 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 ரீகன் ரீகன் எங்க போனான் தெரியலையே தூங்குறானா ஆஹா ஆமா தூங்குறான் போல இருக்குது டேய் ரீகன் அம்மி டேய் என்னடா அம்மி கேமேனே சாரி மம்மி மம்மி என்ன மம்மி டேய் ஆமா என்னடா காலையில விபிஎஸ் ஆன்லைன்ல நீ பார்க்கணும்ல மம்மி அந்த நான் அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் பாத்துறேன் மம்மி ஹே ரீகன் ரொம்ப ரொம்ப தப்புப்பா நீ ரெக்கார்ட் பண்ணி பிறகு அப்புறம் போய் நீ ப்ளே பண்ணி பார்க்கறத விட அப்பப்போ நீ ஆன்லைன்ல இருக்கும்போது பார்க்கறது தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது ரீகன் மம்மி நாளைக்கு பார்த்துக்குறேன் ஏய் ஒழுங்க கிளம்பி போடா சரி சரி மம்மி டேய் வீட்டெல்லாம் கிளீன் பண்ண சொன்ன பிறகு நீ அடா வீட்டை கிளீன் பண்ணிட்டியாடா மம்மி நாளைக்கு பண்ணுறேன் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் நாளைக்கு நாளைக்குன்றான் ஒரு நாள் இந்த பையன் ஏன் வர போகிறான் பாரு நான் பார்த்துப்பேன் மம்மி என்னடா இது ஹோம்ஒர்க்லாம் பண்ணல ஆன்லைன் கிளாஸ் வேறு அட்டன் பண்ணணும் மம்மி வேறு விபிஎஸ் அட்டன் பண்ண சொல்லிட்டாங்க இது அட்டன் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் நம்ம ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணுறது அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல கடைக்கு போயிட்டு வந்துடுவோம் ஐயோ நம்ம அண்ணாச்சி வராரு என்ன பண்ணுறது அவருக்கிட்ட நான் வேற ஒரு 10 ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டே இருக்கிறேன் ஏய் பிள்ளைகளா பிள்ளைகளா இந்த ரீகனை பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டி கொடுங்க அவன் கடந்த 1 மாதமாக என்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டே இருக்கிறான் அவனை எப்படியாவது இன்னைக்கு ஒரு வழி பண்ணுவேன் வரான் வரான் ஏய் ரீகன் அங்கிள் என்னாச்சி சொல்லுங்க என்னாச்சி ஏய் ஆமா என்னடா காசை வாங்கிட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏமாத்திட்டே இருக்கிற அண்ணாச்சி அது நாளைக்கு தரேன் எவாரு இன்னைக்கு மட்டும் நீ கொடுக்கல நான் ஒரு கை பாத்திரம் நீ வந்து உன் வாழ்க்கையில ஒரு உண்மையே கிடையாது எப்பவுமே ஏமாத்துக்காரனாவே இருக்கிற எதை கேட்டாலும் நாளைக்குன்னு சொல்றேன் இன்னைக்கு நான் விட மாட்டேன் அண்ணாச்சி இல்லை அண்ணாச்சி நாளைக்கு கட்டாயம் நாளைக்கு மட்டும் நீ கொடுக்கல என்ன பண்ணுவீங்க அண்ணாச்சி அதை நாளைக்கு சொல்றேன் ஒழுங்கா முதல்ல உண்மையா இரு சரி அனுச்சி ஆஹா
ஒரே கூட்டமா இருக்குது என்ன இது இது ஆஹா ஒரே கடை தள்ளுறா 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 ஓய் சூப்பர் அப்பா ஐயோ ஆன்லைன் விபிஎஸ் டைம் ஆயிடுச்சு தாத்தா இருக்கிறாரு ஏய் பிள்ளைகளா இன்னைக்குதான் இந்த லாலா கடை ஸ்வீட் கடையில் ஒரு அமோக விற்பனை இந்த லாக்டவுன்லேயும் நான் தெரியாமல் தெரியாமல் எப்படியோ வித்துட்டு இருக்கிறேன் ஏய் தள்ளுறா 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 ஐயோ இவ்வளோ லாக்டவுன்லேயும் இவ்வளோ கூட்டமா தாத்தா தாத்தா என்ன பேராண்டி என்ன தாத்தா எனக்கு ஸ்வீட் வேணும் தாத்தா யாருக்கும் தெரியாமல் கொடுங்க தாத்தா அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன வேணும் எனக்கு ஒரு கிலோ லட்டு வேணும் தாத்தா லட்டா தம்பி லட்டு கட்டு அப்புறம் தாத்தா அப்புறம் எனக்கு ஒரு அல்வா வேணும் தாத்தா ஒரு 100 கிராம் அல்வா தம்பி அல்வா கட்டு கட்டிக்கிட்டையே தாத்தா எவ்வளோ தாத்தா ஆச்சு தம்பி என்ன தாத்தா ஒரே மாஸ்க் போடாம இருமிட்டே இருக்கிறீங்க வேற எனக்கு பயமா இருக்குது அது ஒண்ணே இல்லை தம்பி கொஞ்சம் அப்படியே எனக்கு ஒன்னே கவலைப்படாத உனக்கு கொரோனா வராது எதுவும் வராது தாத்தா எனக்கு பயமா இருக்குது கொஞ்சம் தூரமாவே நிக்கிறேன் ஏ பிள்ளைங்களா தயவு செய்து சொல்றேன் பிளீஸ் மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடாம வெளியே போகாதீங்க நான் ஏதோ தெரியாம கொள்ளாம வந்துட்டேன் நான் எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க நாளைக்கு போடுறேன்னு வந்துட்டேன் தயவு செய்து பிள்ளைங்க பிளீஸ் வியர் மாஸ்க் ஏய் தம்பி என்ன வேணும் சொல்லு அவ்வளோதாரா தாத்தா தாத்தா சொல்கிறேன் தாத்தா எனக்கு அவ்வளோ தாத்தா எவ்வளோ எவ்வளோ தாத்தாச்சு ஒரு 100 ரூபாய்ச்சு கொடுத்துட்டு போடா தாத்தா நான் நேற்று உங்கள் கடையில் ஒரு போர்டு பார்த்து தாத்தா என்னடா பார்த்த நாளைக்கு ஸ்வீட் வாங்க நபருக்கு பரிசு 500 ரூபான்னு பார்த்த தாத்தா தம்பி அதை திரும்பி படிச்சுட்டு வா போயிட்டு நாளைக்கு ஸ்வீட் வாங்க நபருக்கு பரிசு 500 தாத்தா படிச்சுட்ட தாத்தா படிச்சிட்டியா என்ன படிச்ச நாளைக்கு ஸ்வீட் வாங்க நபருக்கு பரிசு 500 தம்பி அது நாளைக்கு வா தாத்தா நேத்து தான் தாத்தா நான் படித்தேன் இன்னைக்கு வர சொன்னீங்க அதை வந்து வாங்கினேன் தம்பி அது நேத்து இது இன்னைக்கு நாளைக்கு வா தாத்தா தாத்தா என்ன ஏமாத்தாதீங்க ஏய் யார் அது விடுங்க விடுங்க இந்த பையனை ஏமாத்துறதுக்குள்ள பெரும் பாடாயிடுச்சுப்பா இது மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் ஏமாத்திட்டு இருக்கிறேன் 100 ரூபாய் போச்சு பரிசும் போச்சு எல்லாமே போச்சு மம்மி கம்மி சொம்மிச்சி அம்மிச்சி அம்மி என்னடா ரீகன் அழுதுட்டே இருக்கிற மம்மி இந்த லாலா கடை ஸ்வீட்டுக்காரன் என்னை ஏமாத்திட்டேன் மம்மி ஹே ரீகன் உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு நாளைக்கு நீ யாரையாரும் ஏமாத்திட்டு இருந்தேன் உன்னை ஆன்லைன் விபிஎஸ்ல கலந்து கொள்ள சொன்னால் டைம் ஆயிடுச்சு கலந்து கொள்ளாமல் நீ எங்கே கடைக்கெல்லாம் போயிட்டு எங்கே எங்கேயோ சுற்றிட்டு வரேன் ஏண்டா பாத்தியா இன்னைக்கு உன்னை அந்த லாலா கடை ஸ்வீட்டுக்கிற தாத்தா ஏமாத்திருக்கிறாரு நீ நாளைக்கு நாளைக்கு எல்லாரும் ஏமாத்தின டீச்சரை ஏமாத்துற பேரண்ட்ஸை ஏமாத்துற தம்பி நல்லா கவனி ரீகன் இன்றைக்கு ரட்சணிய நாள் அப்படின்னு வேத புஸ்தகத்தில் இருக்குது சரியா எதை செஞ்சாலும் இன்னைக்கே செய்யணும் ஆமா மம்மி மன்னிச்சுங்க மம்மி எங்க ஆன்லைன் விபிஎஸ் கூட சொன்னாங்க மம்மி தீர்மானம் எடுக்கணும் நல்ல பிள்ளையா இருக்கணும் உண்மையா இருக்கணும்னு போய் சொல்லக்கூடாது அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்ப்படினு நான் எதுவுமே செய்யல மம்மி நான் இனிமேல் எதுவுமே நாளைக்கு நாளைக்கு தள்ளிப்பட மாட்டேன் இன்னைக்கே ரட்சின் நாள் எதை செஞ்சாலும் இன்னைக்கே செய்வேன் வெரி குட் வெரி குட் இன்னைக்காவது ஒரு தீர்மானத்தோட இந்த விபிஎஸ்ல உட்காந்து கடைசி நாள் விபிஎஸ் ஏசப்பாக்காக உன்னை அர்ப்பணிச்சு வாழ்வியா கட்டாயம் மம்மி நான் ஏசப்பாக்காக உண்மையாக வாழ்வேன் கட்டாயம் மம்மி தேங்க்யூ மம்மி தேங்க்யூ ஏ பிள்ளைகளா நல்லா கவனிங்க
இன்னைக்காவது ஒழுங்கா ஏசப்பாக்காக என்ன பண்ணுங்க, வாழுங்க, சரியா தீர்மானத்தோடு இருங்க. இந்த விபிஎஸ் ஆன்லைனில் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படியே போயிடாதபடி அப்படியே ஏசப்பாக்காக உண்மையாக வாழணும். உண்மையாக வாழ்ந்தா ஏசப்பா நிச்சயமாக உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். டாடா பாபாய். ஏய் பிள்ளைகளா, வெரி குட், சூப்பர். உங்களை பார்த்த ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆன்லைன் விபிஎஸ்ல எல்லாரும் தயவுசெய்து வீட்லேயே இருங்க. இந்த விபிஎஸ் முடிஞ்சனால வெளியே போய் சுத்தாதீங்க, விளையாடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கவனிங்க, வசனம் படிங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாக்காக வாழுங்க, சரியா. நாளைக்கு நாளைக்கு நான் என்ன நான் ஏமாத்தின மாதிரி யாரும் ஏமாத்தாதீங்க, குறிப்பாக ஏசப்பாவை ஏமாத்தாது. நாளைக்கு நல்ல பையனாயிடுறேன், நாளைக்கு ஒழுங்காயிருவேன், நாளைக்கு ஒழுங்காயிருவேன்னு சொல்லி என்ன பண்ணாத, மாறாத. ஏசப்பாக்காக ஒரு திருமணத்தோடு இரு. ஏசப்பா நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார், ஏசப்பா உன்னை உயர்த்துவார். உங்கள் படிப்பில் இப்போ பாரு, ஆன்லைன்லேயே கிளாஸ் போயிட்டுருக்குது. நீ ஜோமான ஏசப்பா சீக்கிரம் ஸ்கூல்லாம் திறப்பார். இந்த கொரோனா கோவிட்லாம் ஏசப்பா மாற்றுவார், சரியா. தயவுசெய்து எல்லாரும் மாஸ்க் போடுங்க, வீட்டில் இருங்க, தனித்திருங்க, விலகிருங்க. ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். டாடா பாபாய். ஏய் பிள்ளைகளா, இந்த ஆன்லைன் பிபிஎஸ்ஸை பார்த்து எல்லாரும் மாற போறீங்களா? அந்த ரீகன் மாறிட்டா, நான் உங்களெல்லாம் விடமாட்டேன். ஆன்லைனில் எப்படியாவது எனக்கு நிறைய, நான் என் பேர் தான் ஐடியா மன்னன், உனக்கு நிறைய நிறைய ஐடியா கொடுத்து ஆன்லைனில் நீ எதை பார்க்குறியோ இல்லையோ, ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்ட்ஸை பார்த்து உன்னை எப்படியாவது உன்னை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிடுவேன். என்னது, போக மாட்டீங்களா? நான் உனக்கு ஐடியா மன்னேன், நான் உனக்கு எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்து உன்னை டைவெர்ட் பண்ணுவேன். என்னது, போக மாட்டீங்களா? நான் சொல்ற பிச்சு கேப்பீங்க, ஓகே வா. ஏய் பிள்ளைகளா, என்னது, ஏசப்பா வேணுமா? இல்ல, நான் உனக்கு ஐடியா கொடுப்பேன். இவானாவா? ஐயோ, இயேசு பத்தி சொல்லாத, எனக்கு பயங்கரமா இருக்குது. இப்ப போறேன், திரும்பவும் வருவேன். தேங்க் யூ பிரதர் உகின்ராஜ் அண்ட் டீம் ஃபார் யூ வண்டர்ஃபுல் பப்பட் ஷோ. நிச்சயமாக பிள்ளைகளாகி உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்ம முக்கியமாக 15-17 ஏஜ் குரூப்போட டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக உங்கள் இடத்துல பேச போகிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Hi everyone, it's finally day 5 and the last 4 days were incredible and the response that we've got from all of you all was truly a blessing to all of us as well, and I hope the 4 days of VBS that y'all been watching were fun and it was entertaining and also it kept y'all busy. Plus I really really hope that it was a very big blessing to you and your family, especially in this time of situation that we are in. All right guys, so myself, Harry Anna and Ashwin Anna were dealing the senior kids, that is age 15 ல இருந்து 17 வரைக்கும் இருக்கிற ஏஜ் குரூப்போட மென்டர்ஸ் ஸ்லாஷ் வாலண்டியர்ஸாக இருந்திருக்கோம் நாங்கள் மூணு பேரும். அண்ட் எங்களுக்கு யூஸ்வலாக டீனேஜ் பசங்க நிறைய பேர் விபிஎஸ்க்கு ரொம்ப உட்கார மாட்டாங்களோ இல்லாட்டி வரமாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் 90+ கிட்ஸ் வேர் என்ரோல்ட் ஃபார் திஸ் particular senior age group and we are very happy and God bless you all. Outstanding ah ungaloda performance kuduthirundirukinga, adhiliyu consistent ah nariya per irundirukinga, not just or memory verse solittu poradho illati just or activity pannittu poradho illama, at least 3 out of 4 of the criterias neenga ellarume fulfill pannirukinga, nariya submissions anichirundirukinga and we were very very happy to see neenga evlo time spend panni idhila நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றது. உங்களை எஃபர்ட்ஸ் எல்லாமே கடவுள் கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாரு. அண்ட் உங்களோட சப்மிஷன்ஸ்ல இருந்து சிலது நாங்க இப்போ டிஸ்பிளே பண்ண போறோம், ஆனா எங்களால எல்லாமே பண்ண முடியாது பிகாஸ் அத்தனை அனுப்பிச்சிருக்கீங்க நீங்க எல்லாரும். ஸோ நீங்க உங்களது வரலையோ இல்லாட்டி காமிக்கலையோ இல்லாட்டி ஃபாஸ்டா போயிருச்சோ அப்படி நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அது எல்லாமே இருக்குது, எல்லாமே சூப்பரா இருக்கு, நாங்க எல்லாரும் கிரெடிட் பண்ணியாச்சு. அதுக்கும் மேலே
கர்த்தர் உங்களோட வேலை என்ன நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே கோல்ட் மெடல்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நாங்க இப்போ வந்து சில சப்மிஷன்ஸ்ல இருந்து உங்களோட ஆக்டிவிட்டி, உங்க மெமரி வர்சஸ், அதுக்கப்புறமா உங்களோட சாங்ஸ், ஆக்ஷன்ஸ் பண்ணிருக்கிற சாங்ஸ் எல்லாமே நாங்க இப்போ போட்டு காமிக்க போறோம். இந்த 5 நாளும் உங்களுக்கு எப்படி ஒரு பிளெஸ்ஸிங்கா இருந்ததோ அதே மாதிரி எங்களுக்கும் உங்களோட இன்டராக்ட் பண்ணி உங்க மெயில்ஸ்க்கெல்லாம் நாங்க நிறைய ரிப்ளை பண்ணி பேசி உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிற ஒரு பிளாட்ஃபார்மா இருந்திருக்கு. இது எங்களுக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்கா இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ பேரண்ட்ஸ், தேங்க்யூ சில்ட்ரன், அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் காட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி விச் யூ ஹேவ் பிளஸ்ட் அஸ் ஆல் வித். காட் பிளெஸ் யூ ஆல். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1:16. Where you go, I will go, and where you stay, I will stay. Your people will be my people, your God, my God. Ruth 1:16. நீ போகும் நிலத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Ruth 1:16. I have found in David, the son of Jesse, a man after my heart, who will do all my will. Acts 13:22. Day 3. I am Christ. Where you go, I will go. Where you stay, I will stay. Your people will be my people, and your God, my God. Ruth 1:16. Thank you. He is still working on me to make me what I ought to be. It took him just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. How lovely and patient he must be. He's still working on me. Jesus, you're my superhero. You're my star, my best friend. Jesus, you're my superhero. பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம கடைசியாக அந்த விபிஎஸோட கடைசியாக ஒரு சாங்கை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். நம்மளோட அண்ணா அக்காலாம் உங்களுக்காக ஒரு அழகான பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். பரம எரு
தேங்க் யூ ஃபார் த வண்டர்ஃபுல் சாங் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த விபிஎஸோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கல, ஆனாலும் இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி இந்த கடைசி நாள் விபிஎஸை முடிக்க போகிறோம். அதுக்காக விசேஷமாக நம்ம இடத்துல பாஸ்டர் ரீனுகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணி இந்த விபிஎஸை நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பாங்க. மெனி கன்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிஜேஜே டீம். I really want to, you know, bless Benny John Joseph and Aunt Cynthia for taking up this initiative, and I truly believe that they've become a great blessing to all of y'all and everybody who's been a part of this virtual Bible school. I bless everybody, and you know what? Every good thing comes to an end. All right, but this has not come to an end because this is just the beginning. This VBS, this virtual Bible school, is just the beginning of the spiritual life in all your life. And I pray that the Lord would have kindled your anointing and a spark would have come out of this. And I pray that continue in this spark. Also, don't forget to be a part of this channel, because they're going to come out with more incredible videos, which is going to encourage you, especially your spiritual lives are going to be built on this. And I also want to thank all the parents who encouraged your children to be a part of this VBS, because if it was not for you, children would have missed out. So thank you very much, parents, to be, you know, for encouraging your children to be a part of this. And all good things have to come to an end, but we open with prayer, we begin with prayer, we close with prayer. But this is not just the end, this is going to be the beginning of a new journey. All right, so let's all close our eyes and thank the Lord for this wonderful time which we've learned and enjoyed, been taught and shared in God's presence. Father, we want to give you all the glory, not unto us, but your name be glorified. Father, I thank you really for enabling BJJ Ministries to take up this vision for kids. And Lord, especially for delivering it to the kids. And this has been a great blessing. Father, I pray that the BJJ team will be blessed so that they can do more for your glory. And I want to bless every child who's watching us right now. Father, I pray that their lives will be built upon the rock so that they will live for your glory and shine for your glory, Lord. I bless them in Jesus' name, and I also pray for protection over all these children, Lord. I pray that your blood will cover them amidst this COVID, Lord, and they will all be testimonies. Stand up to be testimonies for your glory. In Jesus' name we pray. Amen, amen, amen. God bless you all, and I truly believe that very soon BJJ Ministries will come up with another set of videos for all of you all to be a part of it. God bless you. Thank you, Pastor Reenukumar, for your prayer. And kids, we have come to the last portion of the VBS. Ippo nammoda Benny John Joseph anna vandu nama ellarkum seithu ippo word of thanks solla poranga. So over to him. Hey kids, I thank all the children who participated in this VBS. God bless. And I thank all the parents especially for allowing your children to be a part of our VBS. And I especially thank Pastor Joel Thomas and Awesome Jesus team for partnering with us. I thank the editing team, John Anna, Sissel Anna, and John Henry Anna. I thank the editing team. I thank the photo designing team, Karen Aka and team. I thank the puppet show team, Mr. Ugin Raj and Mr. Mohan, for doing all the entertaining and meaningful puppet shows for us. And I thank all the pastors who did opening prayers for all the days of our VBS, and especially Pastor Reenukumar, who did the closing prayer of our VBS. Last but not the least, the BJJ Worship Ministries team. I want to thank all the members of our team for putting their time and efforts during this VBS. If not them, I don't think this VBS would have been this great a success. I thank Aunt Cynthia, Ashwin Sundar Raj, Susan Stephen, Benjamin Christopher, Gracia Betty, Harrison and Kuti Eji, Sharon Rebecca and Prince Ebenezer and Pastor John Wesley. I once again thank all the parents and children for taking part in this VBS. Can't wait to see you all soon. God bless and stay safe.